வணக்கம். விஜயோடைய ஸ்டில் ஒன்று சமீபத்தில் பரபரப்பாச்சு. விஜயோடைய எல்லா ஸ்டில்லும் தான் பரபரப்பாகும், ஆனால் இந்த ஸ்டில் வந்து பரபரப்பினுடைய உச்சமாகவே வந்து ஆனதுக்கு காரணம் வந்து விஜயோடைய தாயார் திருமதி சோபா சந்திரசேகர் வந்து ஒரு இருக்கையில் உட்காருக்கு, அவருடைய காலடியில் வந்து விஜய் வந்து ஒரு சமத்து பையனாக வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அந்த ஸ்டில்ஸ் வந்து அப்படியே பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ திரும்பவும் வந்து அவர் அவங்க அம்மா அப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் ட்ரோல் ஆகிட்டே இருந்தது. அதாவது வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரம், 100 கோடிக்கு மேல் வாங்க சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டார் விஜய், அடுத்து யார் படம் பண்ணுவது அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து விஜயை வச்சு கியூ கட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் தன்னுடைய தாய் தந்தைகிட்ட பேசாதது ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல காலமாக வந்து அதை வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக போய்கிட்டே இருந்தது. என்னென்னவோ காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து விஜய் வந்து என்னதான் 1000 அப்பா அம்மா கூட வந்து ஒரு மனஸ்தாபம், குறிப்பாக அம்மா மேலே கூட அவருக்கு அந்த ஒரு மனக்கசப்பு இல்லைன்னு தான் தோணுது. தன்னுடைய தந்தை எஸ்எஸ்சி மீது அப்படி என்ன ஒரு வெறுப்பு அவருக்கு அப்படின்ட்டு வந்து அவராக சொன்னால் தான் தெரியும், அதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடையாது. குறிப்பாக தன்னுடைய மக்கள் இயக்கம் அவர் மூலமாக வந்து இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளே அவர் வரப்போகிறாரு. அரசியல் களத்து வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இங்கே எல்லாமே வந்து அணு அணுவாக வந்து மக்கள் பார்ப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து தாய் தந்தை பாசம் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து மிக சரியாக இருக்க வேண்டாம் அந்த தலைவன்கிட்ட வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. அதில் வந்து சில பேர்லாம் வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா இது அரசியலுக்கெல்லாம் பெரிய மைனஸ் அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் தந்தை எஸ்சி சோபா சந்திரசேகருடைய 50வது திருமண நாளை முன்னிட்டு அவர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போனீங்க ரைட்டு, அந்த ஸ்டில்ஸில் வந்து அப்பா பக்கத்தில் இல்லையே, அம்மா கூட தானே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அப்படி என்ன திரும்பவும் வந்து உங்களுடைய தந்தை எஸ்எஸ்சி மீது வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப வந்து ஒரு கேள்வி கணைகளாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரெண்டு பேருக்குமான அந்த பிறந்த நாள், அந்த பிறந்த நாளை கூட அவங்க வந்து கேக் வெட்டி ஒரு தனிமையிலெல்லாம் கொண்டாடினாங்க. அதில் வந்து ஒரு வார பத்திரிகையில் கூட வந்து எஸ்எஸ் சந்திரசேகர் வந்து ரொம்ப கண்ணீரோடு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்னுடைய பேரப்பிள்ளைகள்லாம் வந்து நான் பார்க்காமலே வந்து நான் வந்து நானும் மனைவி வந்து தனிமையில் வந்து இந்த கேக்கை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ கோடிகளிலிருந்து எங்களுக்கு என்ன எங்களுடைய பேர குழந்தைங்களை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது வந்து உலகமே வந்து சென்டிமெண்ட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் குறிப்பாக வந்து இந்தியர்கள் தமிழர்கள் வந்து அந்த பாசப்பிணைப்பு சென்டிமெண்ட்டு இதில் வந்து ஊறிப்போனவர்கள். இந்த எஸ்எஸ்சியோட பேட்டியை படித்தவர்கள் எல்லாம் வந்து ஒரு கண்ணில் வந்து ஒரு சின்ன ஈரமாவது இருக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வந்து அப்படியே வந்து இப்போ பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய கேக்கை நானும் என் மனைவியும் வந்து ஒரு வெறும் சாங்கியத்துக்காக வேண்டா வெறுப்பாக கொண்டாடணும்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதே என் மகன் மருமகள் என் பேரன் பேத்தி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா வந்து விஜயெல்லாம் வந்து ஒரு பிள்ளை, சிங்கிள் சைல்டு, அந்த ஒரு பிள்ளையை பெற்றவர்களுக்கான ஒரு மனக்கசப்பு மனவேதனை இதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியும் வந்து, அதை தான் வந்து அவர் சொல்லியிருந்தார். அதே போல் இந்த சதாபிஷேக விழா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோவிலில் அவ்வளோ பேர் நின்று அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பல பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் வந்து முகத்தில் வந்து ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை. ஏன்னா சதாபிஷேகம் அப்படின்றது வந்து ஒரு குடும்பங்கள் உற்றார் உறவினர் எல்லாரும் சூழ்ந்திருந்து அதை வந்து சிறப்பிக்கணும். குறிப்பாக வந்து உற்றார் உறவினர்கள் தாண்டி மகன் மருமகள் பேரப்பிள்ளைகளோட அந்த சதாபிஷேகத்தை கொண்டாடினால்தான் அது ஒரு நிறைவான ஒரு விழா அல்லது ஒரு நிறைவான ஒரு ஃபங்க்ஷன் கூட அதை சொல்ல நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் கூட வந்து நிறைய பேர் வந்து சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து விஜய் தூர நின்னாவது நீங்கள் வந்து அதில் கலந்துருக்கலாம், நீங்கள் வந்து வேணால் அந்த சதாபிஷேகத்தில் யார் யாரோ வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, நல்லது தான் அது. ஏன்னா அந்த மாதிரி நிகழ்வில் வந்து அந்த ஆசீர்வாதம் அந்த வாங்கிறது வந்து அவ்வளோ பெரிய புண்ணியம்னு தெரியும். அதில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு மன வருத்தம் இருக்கும், தன் மகனும் மருமகளும் பேர குழந்தைகளும் வந்து அந்த அட்சதை போட்டு நாம் அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு. திரும்பவும் வந்து என்ன தான் இவருக்கு
தன்னுடைய தந்தை எஸ்எஸ்சி மேலே கோபம்ன்றது தெரியவே இல்லை. இதே இன்னொரு பேட்டியில் கூட வந்து அவர் பேட்டியாக நான் வந்து ஒரு வார பத்திரிகையில் எஸ்எஸ்சி அவர்களை எடுத்தேன். அவர் பேட்டியாக கொடுத்துட்டு ஆஃப் த ரெக்கார்டாக ஒரு விஷயம் சொன்னார், ஆஃப் த ரெக்கார்டு கூட சொல்லலை, ஒரு மனவேதனை வந்து சொல்லியிருந்தார். என்னென்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து நானும் என் மனைவியும் வந்து விஜய் வீட்டுக்கு போய் வாசலில் நின்னோம். நின்னபோது பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து தகவல் சொன்னோம். தகவல் சொன்ன பிறகு ஒருத்தர் போய் வீட்டுக்குள்ளே போனார். போய் இந்த பெரிய கேட்டு வச்ச வீடு, இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து கேமரா முன்னாடி போய் பேசிச்சு பாருங்கள், அந்த வீட்டு முன்னாடி எதிர்க்க வந்து காரில் போய் வெயிட் பண்ணியிருந்தப்போ போனவர் ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப வந்து ஐயா உங்களை மட்டும் இருக்க சொல்லிட்டு அம்மாவை மட்டும் கூப்பிட்றாரு அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்கு. பதில் வந்தவுடனே அவங்க சோபா சந்திரசேகர் மிக கோபமாகி என்னையே, அதாவது அவரையே கூப்பிடல, அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறது எடுங்க காரன்னு சொல்லி கோபத்தோடு அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்படி என்ன வந்து எஸ்ஏ சந்திரசேகர் மீது விஜய்க்கு வந்து அப்படி ஒரு கோபம்னு தெரியவில்லை. நாங்களாம் வந்து பத்திரிகையாளராக ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து விஜயோடைய வளர்ச்சியை பார்த்துருக்குறோம். அந்த வளர்ச்சிக்கு எவ்வளவு பக்கபலமாக இருந்தவர் எஸ்ஏ சந்திரசேகர்னு வந்து தெரியும். தன் மகனை வந்து அணு அணுவாக பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செதுக்கியவர் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள். அவர் மேலே இந்த சமயத்தில் அதிக கான்ட்ரவர்சிகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு நல்லது பண்ணும்போது கெட்டதுனால பேச தான் செய்வாங்க. அதையெல்லாம் தாண்டி தன் மகனை வந்து விமர்சனம் பண்ணவர்கள், தரக்குறைவாக எழுதியவர்கள், அப்புறம் வந்து கடுமையான வந்து விஜய்க்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியவர்கள் எல்லாருக்கும் ஒரு பதிலடி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கெல்லாம் வந்து தன் மகனை வைத்து ஒரு பாடம் கற்பிக்கணும்ன்ட்டு எப்படியெல்லாம் வந்து தன் மகனை இப்போ ட்ரோல் பண்றாங்க இல்லையா, அந்த காலத்தில் வந்து மீடியாக்கள் ட்ரோல் பண்ணிய போது அவரை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தந்து வந்து எஸ்எஸ்சி அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ரசிகர் மன்றம் சாதாரணமாக துவங்கியதுல இருந்து ஒரு பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கறதுல இருந்து அப்புறம் இந்த பிரியாணி போடுறதுல இருந்து ஒவ்வொரு நிகழ்வா ஆரம்பிச்சு அந்த சமயம்லாம் கூட சொல்லுவாங்க விஜயை வச்சு இப்படி ஒரு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காருன்னு. அந்த பப்ளிசிட்டி பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் உறுதுணையாகவும் பெரிய தூணாகவும் இருந்தது. இப்படியா இருந்த எஸ்எஸ்சிக்கும் விஜய்க்குமான உரசல் வந்து ஆயிரம் ஆயிரம் பேர் ஒரு விஷயம் சொல்லலாம், ஆனால் வந்து நிஜமான காரணம் வந்து விஜய்க்கு மட்டுமே தான் தெரியும். ஏன்னா வந்து குறிப்பாக வந்து இந்த துப்பாக்கி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் வந்து இவருக்கும் எஸ்எஸ்சிக்கும் ஏஆர் முருகதாஸுக்கும் நடந்த அந்த உரையாடல், அந்த சம்பவங்கள், சம்பள விஷயம் இது எல்லாம் வந்து ஓப்பனாக வந்து அந்த விழாவில் எஸ்எஸ்சி பேசிட்டார் அப்படின்னு விஜய்க்கு ஒரு கோபம்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி தன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை வந்து இவர் திடுதுன்னு ஆரம்பித்து அதற்கு சில நிர்வாகிகள்லாம் போட்டு அதை அவசரப்பட்டார். தன்னை வச்சு வேற ஒரு கோணத்தில் வந்து அவர் வந்து வேற விஷயம் பார்க்க ஆரம்பித்தாருன்னு விஜய்க்கு ஒரு விஷயம் தோணி அதிலிருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்ற பல டாக்குகள் போயிட்டு இருந்தது. எது உண்மைன்னு தெரியாது. குறிப்பாக எஸ்ஏ சந்திரசேகர் வந்து ஒரு பேட்டிலே கடுமையாக சொல்லியிருப்பார், என் மகனை வந்து சூழ்ச்சி செய்து ஒரு ரெண்டு பேர் பிரிச்சிட்டாங்க, அதில் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதிக்கு முக்கிய பங்கு உண்டுன்னு ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அவர் சொல்கிற அந்த நபர் வந்து ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து விஜயோடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவருடைய அலுவலகத்திலேயோ அல்லது வீட்லேயோ இதந்த இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு டக்குன்னு வந்து எல்லோரும் சரி போய் படுத்துங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து வாசலில் வந்து இந்த திரு ஒரு ஓரமாக வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பார். அந்த படுத்துக்கிட்டு இருந்ததை வந்து தன்னுடைய ஆட்களை வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சு மறுநாள் எங்கெங்கே இருந்து ட்விட்டரில் வந்து போட வச்சு பாருங்கள் எப்படி இவர் வந்து கடுமையாக விஜய்க்காக உழைச்சிட்டு ஏதோ ஒரு மூலையில் வந்து அப்படி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட வச்சு அதை பார்த்து விஜய் வந்து அண்ணா என்ன இப்படி வந்து இதுவாக இருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு தனி ரூமியை கொடுத்து ஒரு பெட்டில் படுக்க வச்சு அவர் வந்து நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் எனக்காக உழைக்கிறீங்க, இப்படியெல்லாம் ஒரு கோல்மால் பண்ணி தான் அவர் உள்ளே போனார் அப்படின்ட்டு வந்து எஸ்எஸ்சியோட குற்றச்சாட்டு. இதெல்லாம் மாறி மாறி ஒருத்தர் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அதை தாண்டி திரும்பவும் சொல்ல வர விஷயம் என்னென்னா விஜய் வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக களமிறக்குவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். அவர் வந்து எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறாரு, யாருக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறாரு, யாருக்கு ஆதரவு கரம் நீட்டப் போகிறார்,
இல்லது என்ன அறிக்கை கொடுக்க போகிறார் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து அடுத்த மூமெண்ட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் தந்த அந்த வெற்றி, இவர்கள் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் அதில் வெற்றி பெற்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய மக்கள் இயக்கத்தை வளத்தை அங்கே காட்டியாகணும், தன்னுடைய செல்வாக்கை என்னென்று நிரூபித்து காட்ட வேண்டும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்படி அரசியல் களத்துக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் வந்து தாய் தந்தையோட இணக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சாகணும். அப்போ தான் மக்கள் வந்து அதை விரும்புவாங்க. ஏன்னா வாரிசு ஆடியோ லான்ச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அம்மா பாட்டு ஓடி இருக்குது, அப்பாவோட சென்டிமெண்ட் இருக்குது, ஆனால் ஒரு தாய் தந்தையே அவர் கவனிக்காமல் அவர் வார்டன் கடந்து போய்கிட்டே இருந்தார். இதையெல்லாம் வந்து ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆலோசகராக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அவர் சொன்ன ஒரு தகவல் தான் இது. நீங்கள் இம்மிடியட்டாக போய் உங்களுடைய அப்பா அம்மாவை மீட் பண்ணுங்க அப்படின்னு. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, அந்த ஸ்டில்ல அந்த அம்மா வந்து சேரில் உக்காந்துட்டுருக்காங்க, இவர் நடுநாயகமாக வந்து தரையில் உக்காந்துட்டுருக்காரு. எஸ்ஏசி எங்கே அப்படின்னு தான் ஒரு கேள்வி. இனி அவர் வந்து தன்னுடைய தாய் தந்தையருடன் சேர்ந்து விஜய் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திருக்கு இல்லை, அந்த பேட்டி விரைவில் வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.